இந்தாடா சுவங்கி, மாரி மத்த கூட சேராதண்டா, கேட்க மாட்டியாடா, அவன் கூட சேர்ந்து சேர்ந்து வீணா போயிட்டடா நீ. என்ன இனிமேல் அவன் கூட சேராத பார்த்தே மரியாதை இருக்காது உனக்கு. பார்த்துட நான் எங்கா கிளிங்கமா மாரி மத்த கூட சேர்றேன், வெளியே போனா அவனே வந்துடுறான். அவன் வந்து பேசினா நீ பேசிடுவியா? இனிமேல் அவனே வந்து பேசினாலும் நீ பேசக்கூடாதுடா, அப்படித்தான் சொல்லுவேன். என் கூட வாழணும்னு நினச்சினா நீ அவன் கூட பேசாத. எனக்கு ஒருத்தன் தான் பிரெண்டா இருந்தா, பேசக்கூடாதுன்னு சொல்றியே. சரி பேசல. அப்படி ஒரு நல்ல முடிவு எடுத்தாதான் நீ நல்லா வாழ முடியும். இல்லைன்னா உன் வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போயிரும். பாத்துக்க, அவன் கூட சேரக்கூடாதுன்னா சேரக்கூடாது. சுங்கிடு சுங்கி. அது யாத்தே, இந்த வண்டியால மாறி முத்து எப்ப எப்பான்னு இருப்பான் போல. தொடர்ந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி நுழையிறேன் பாரு. ஏன் டையலே, இவன் இப்படி அனுப்பி விடலடா பாத்துக்கடா. எனக்கு மசக்கோம் வந்துருமுடா பாத்துக்கடா. இந்தா இருக்குலிங்கம்மா, இந்த ஒரு வாட்டி சரியா அவனை அப்படியே நேக்க நைஸை வேசி அனுப்பிச்சி விட்டுறேன். கொஞ்ச நேரம் அவன் போகிற வரைக்கும் வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. வாடா மாரிமுத்து உட்காரா. வானே மாரிமுத்தனே, உட்காருனே. டீ காபி பூஸ்ட் ஏதாச்சும் கொண்டு போயிட்டா? அட உட்காருனே, ஏன் இப்படியே நின்றுக்கே இருக்க? இல்லை இல்லை, இது வேண்டாமா, அந்த சொங்கியை பார்த்து சும்மா பேசிட்டு போகலான்னு வந்தேன். டீ காபி வேணாமானே? ஆ சரிண்ணே சரிண்ணே. வீட்டில எல்லாம் எப்படிண்ணே இருக்காங்க, நல்லா இருக்காங்களா? ஆ வீட்டில் என்னம்மா, எல்லாரும் ராஜா வீட்டு நாய்க்குட்டி மாதிரி சூப்பராக இருக்காங்கம்மா. ஏ சொல்லியா மாரிமுத்து, என்ன விஷயம் சுங்கி? என்ன சுங்கி, பத்து மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்த, பத்து மணி ஆச்சு இன்னும் வரவே இல்லை, அதான் நானே வந்துட்டேன். இந்தாயா மாரிமுத்து, நான் இன்னைக்கு வரலையா, நீ வேணா போயா. என்ன சுங்கி, இன்னைக்கு பெரிய லெவலில் பேசிகிட்டு இருந்தேன், இன்றைக்கி இப்படி பேசிகிட்டு இருக்கேன். பொண்டாட்டிக்குள்ளே பயப்படக்கூடாது, வந்துரு, போயிட்டு வந்துடும். நான் வரலடா மாரிமுத்து, நீ போயிட்டு ஆயா. இந்தாயா நான் என்ன பொண்டாட்டிகிட்ட பேசுவா? என்னண்ணே என்ன விஷயம், பொண்டாட்டிக்கிட்ட சொல்லவானு பேசிக்கிருக்கீங்க, ஏதாண்ணு சொல்லுண்ணே. இல்லைம்மா, கடை வரை கூப்பிட்டேன், வரமாட்டேங்கிறாப்புல. அதான் நீ எதை திட்டி விட்டியாம்ல, அப்படி புலம்புறாப்புல. ஆமாண்ணே, அப்புறம் என்ன வீட்டு வேலை, ஒரு வேலையும் செய்கிறது இல்லை, எது சொன்னாலும் கேட்கறது இல்லை, பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒன்றுனாலும் கண்டுக்கிறது இல்லை. இப்படி இருந்தால் என்னண்ணே ஒரு ஆம்பளை வீட்டுக்குள்ளே எப்படினே இருக்கணும்? உன் கூட சேர்ந்ததுலேருந்து இந்த ஆம்பளை ஒரு வேலைக்கு ஆளாமல் போயிட்டானே, நாசமாக போயிட்டானே. தயவு செஞ்சு நீ வராதண்ணே வீட்டுக்கு, அவர் கூட பேசாதண்ணே. என்னடா சுங்கி இப்படி டக்குன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடுச்சு? சேரா சுங்கி, நான் இனிமேல் வரலடா சுங்கி. இந்தாயா மாறிமுத்து, எதுவும் நினச்சிக்காதையா. நினைச்சாச்சு நினைச்சாச்சு, நான் கிளம்புறேன்டா. இல்லை இந்த மாறிமுத்து, நீ இன்னும் வெளியே போலையா? அதான் போன்ட்டு இன்னும் வைக்கமே இல்லாமல் தான் நான் பேசிக்கிருக்கேன், போடா. இங்கே இருமா, கரெக்டாக பேசிக்கணும், அதுமாதிரி நான் வீட்டுக்கு வரமாட்டேன். கரெக்டாக பேசணுமா? கரெக்டாக பேசுகிற மாதிரி நீ நடந்துக்கணும்டா. குடியாரங்களுக்குலாம் என்னடா மரியாதை, போடா ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே. ஏ சொங்கி வெளியே காலை உடைக்கிறேன். நான் அடிக்கலிங்கம்மா, வீட்டில் இருந்தால் நீ அடிப்பேங்கிற, வெளியே போனால் அவன் அடிப்பேன். நான் என்ன தான் பண்ணட்டும்? நீ என்னமோ பண்ணு, அவங்க கூட சேரக்கூடாது, அப்படித்தான் சொல்லுவேன். டேய் சொங்கி, உன் முன்னாடி போயிடுச்சா, நான் வெளியே நிற்கிறேன், வந்துடுறா. ஆ ஆட்டும் ஆட்டும். குடிக்க வரும் நண்பா, உனக்கு ரோசம் கம்மிடா, அதை விட சரக்கு அதிகண்டா.